ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ஒரு சமயம் காஞ்சி மரத்து பின்புறம் உள்ள மாட்டு கொட்டகையில் உள்ள பசுக்களுடன் ஒரு புதிய பசுவும் வந்து வைக்கோல் தின்று கொண்டிருந்தது. அதை கண்ட கார்வார் அந்த மாட்டை விரட்டினார். எதிர்பாராத விதமாய் அங்கு வந்த மகான் ஏன் தீனி திங்கிற மாட்டை விரட்டுற என்று வினாவினார். கார்வார், அது மரத்து மாடு இல்லை, யாருடையதுன்னு தெரியல, அதுவா வந்து உள்ளே திங்கிறது என்று கூறினார். அது கேட்ட கருணைமலை, மாடு பாவம் வாயில்லா ஜீவன், எதமான் யாருன்னு தெரியல, அதை எங்கே ஓட்டி விடுறது, இங்கேயே இருக்கட்டும், நம்ம மாடு மாதிரி அதையும் நன்னா கவனிச்சுக்கோ, நம்ம வீட்டு விருந்தாளி அது, அதை காக்க வேண்டியது நம் கடமை என்று உத்தரவிட்டார். பின்னர் ஒரு நாள் கார்வாரை பெரியவா அழைத்து, புதுசாக வந்த மாட்டுக்கு ஒழுங்காக தீனியெல்லாம் போடுறியா, அது பால் கறக்கிறதா, பாலை என்ன பண்ணுறே என்று வினாவினார். கார்வார் நன்னா கறக்கிறது என்றார். உடனே தர்மஸ்வரூபமான காஞ்சி மகான் சொன்னார், மாடு திசை தெரியாம நம்ம கிட்டே வந்துடுத்து, அப்படி தஞ்சம் வந்த ஜீவனை காக்க வேண்டியது நம் கடமை, ஆனால் நம் உடமை இல்லாததாலே அதன் பலனை அடையக்கூடாது என்று கூறி அந்த பாலை அப்படியே அருகிலுள்ள சிவன் கோவிலில் அபிஷேகத்துக்கு கொடுத்து விடும்படி உத்தரவிட்டார். மகானின் தர்ம நெறியை கண்டு மெய்சிலிர்த்து நின்றனர் கார்வார். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.